நீங்க விமானத்துல ஏறி விமானம் பறந்த பின்னால நியத்து செய்து கொள்ளலாம். ஆனா அந்த எஹ்ராம் கட்டிய பின்னால ஒரு 2 ரக்அத் நஃபில் தொழ வேண்டும். அது கட்டாயம் நஃபில் தான், உபரியான தொழுகை. தொழுவது ரொம்ப நல்லது, எஹ்ராமுடைய தொழுகை. சட்டம் என்னவென்று சொன்னால், இப்ப உதாரணமா இங்க பக்கத்துல வீடு இருக்கு, வீட்டுல எஹ்ராம் கட்டிட்டு இங்க பள்ளியாசல தொழுகிறார், இல்ல வீட்டிலே தொழுகிறார்னு வச்சுங்க. அந்த 2 ரக்அத் தொழும் பொழுது தலையிலே தொப்பி அணிந்து அல்லது துண்டை போட்டு மறைத்து அவர் தொழ வேண்டும். ஏன்னா இன்னும் ஏறாமுக்குள்ள இவர் வரல, துணி மட்டும் உடுத்திருக்கிறார். தொழுது முடித்து சலாம் கொடுத்த உடனேயே தலையில் இருக்கக்கூடிய துணியை எடுத்து விட்டு விட்டு உடனடியாக தல்பியா சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் நியத்தும் வர வேண்டும். 3 வகையான எஹராம்ல ஹஜ்ஜுடைய அமைப்பில் எதை செய்ய போகிறார் என்ற எண்ணம் வர வேண்டும். அது சொல்றோம், முதல்ல தல்பியா வரணும், நீயத்தும் வரணும். தல்பியா ஒரு தடவை சொல்றது வாஜிப், கட்டாயம். கட்டாயமாக தல்பியா சொல்லணும். தல்பியா விட்டுட்டார் அப்படின்னு சொன்னா தம்மு கொடுக்கணும். எஹ்ராம் கட்டக்கூடிய நேரத்தில் தல்பியா சொல்றது வாஜிப், வாஜிபை விட்டுவிட்டால் தம்மு கொடுப்பது வாஜிப். அதை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். 3 தடவை சொல்றது சுன்னத். பெரும்பாலும் சொல்லும் சுன்னத்தை விட்டுடக்கூடாது, எந்த நேரத்தில் சுன்னத்தான காரியத்தை விடவே கூடாது. எப்படிப்பட்டதுன்னு கேட்டா ரொம்ப அற்புதமான துவா, தஸ்பீஹ், ஜிக்ர். எஹ்ராம் கட்டிய பின்னால் ஒரு எஹ்ராம் ஹாஜி ஒருவர், எஹ்ராம் கட்டி இருக்கக்கூடிய ஒருவர் மற்ற கலிமாக்களை சொல்லுவதை விட, மற்ற வாசகங்களை திக்ர் செய்வதை விட தல்பியா சொல்லுவதுதான் சிறந்தது. எல்லா நேரத்திலும் எந்த நேரத்தில் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டதோ அது வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். 1000 கணக்கானதளவை சொல்ல வேண்டும். ஆண்கள் சப்தமிட்டு சொல்ல வேண்டும், சப்தம், அதிகமான சப்தமிட்டு சொல்ல வேண்டும். தல்பியாவத்தம் பாருங்க, துவா போதத்துல மெதுவாத்தான் ஓதணும், சத்தம் போட்டு துவா ஓதக்கூடாது. மக்ரு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஆயத்தின் மூலமாக சப்தமிட்டு, இமாமா இருந்தாலும் சரி தனியா இருந்தாலும் சரி, சப்தமிட்டு துவா செய்யக்கூடாது, மெதுவா தான் செய்யும். 2 வாசகத்தை 2 வார்த்தை அல்லாஹ் தஆலா உபயோகிக்கிறான் துவா செய்வதற்கு ஷர்த்தாக. ஆனால் தல்பியாங்கிறது சத்தம் போட்டு சொல்லணும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், உன்னுடைய தல்பியாவுடைய சப்தத்தை எந்தெந்த பொருள்கள் எல்லாம் கேட்கின்றனவோ அந்த பொருள்கள் எல்லாம் கியாமத்தில் எல்லாம் உனக்கு சாட்சியாக வரும். தல்பியா சொன்னார் அப்படின்னு எவ்வளவு சத்தம் போட்டு சொல்றோமோ அவ்வளவு சத்தம், அவ்வளவு பொருள்கள் அதை கேட்கும். அதே மாதிரி வாங்கு சொல்லக்கூடிய மோதினாரும் அப்படித்தான், வாங்கு சொல்லக்கூடிய சப்தம் எவ்வளவு தூரத்தை கேட்குதோ அந்த சப்தத்தை எந்தெந்த பொருள்கள் கேட்கின்றனவோ, மரங்கள், செடி கொடிகள், கட்டடங்கள், மற்ற பொருள்கள் எது கேட்டாலும் சரி, அந்த பொருள்கள் எல்லாம் அந்த மோதினாருக்கு சாட்சி சொல்லும். ரொம்ப பெரிய ஆளுங்க அவரு மோதினாரு, நிறைய சாட்சிகளை சேர்த்து வச்சிருப்பார். அதனால மோதினார் வேலை பெரிய வேலை. அது இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அதிகமான நன்மைக்குரியவரா மோதினார் நன்மைக்குரியவரா அப்படின்னு டிஸ்கஸ் வரும்பொழுது மோதினார் தான் அப்படிங்கிறாங்க. இமாம்லாம் பின்னா 2வது தான், ரேங்க் 2வது தான் அவருக்கு. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்றது இமாமுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரேங்க், முஅத்தினுக்கு 2வது ரேங்க் அப்படின்றார். ஷாபி ரஹ்மத்துல்லாஹி மாத்தி சொல்றாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு விஷயங்களை சொல்லிட்டு, அது மாதிரி இந்த தல்பியா சொல்லக்கூடியவருக்கு நிறைய சாட்சிகள். அதனால சத்தம் போட்டு சொல்லணும். அதனால பொம்பளையும் சத்தம் போட்டு சொல்லணும் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. பெண்கள் மெதுவா தான் சொல்றது. மெதுவா சொல்றது சத்தம் போட்டு சொல்றதுனா என்ன? தல்பியா சத்தம் போட்டு சொல்றதுன்னா வேகமா எவ்வளவு சத்தம் வேணாலும் போட்டு சொல்லலாம். அதனால ஏன்னா இவர் சத்தம் போட்டு சொல்லும் பொழுது தல்பியா சொல்லாதவர்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படும். நம்ம சும்மா இருக்கிறோம், வாயை மூடிக்கிட்டு இருக்கிறோம், நம்மளும் தல்பியா சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும். அதனால தல்பியா சத்தம் போட்டு சொல்றோம். பெண்கள் அவருடைய குரலும் அவுரத் மறைக்கப்பட வேண்டிய ஒரு சத்தம் கேட்கக்கூடாது. வெளியே பொம்பளை எல்லாம் பயான் எல்லாம் பண்றாங்களே, பயான் பண்றதும் கூடாது. பொம்பளை பயான் மேடைகளை பண்றதும் கூடாது. சில பேர் இடத்துல மக்ரூஹ் தஹ்ரீம், சில பேர் இடத்துல ஹராம். அது ஆனா எல்லா பொம்பளையும் பயான் பண்றாங்க. பயான் பண்றதே கூடாது அப்படின்னு சொன்னது பாட்டு படிக்கலாமா? பாட்டு படிக்கிறதும் கூடாது, ஹராம் ஆச்சு. பொம்பளை பாட்டு படிக்க, அதனால ஸ்கூலா இருந்தாலும் சரி, ஒரு பருவம் அடையக்கூடிய அளவுக்கு உள்ள பெண் பிள்ளைகள், பெண் குழந்தைகளுக்கு சப்தம் போட்டு மைக்கில மேடைகள்ல பாட சொல்லுவது, பேச சொல்லுவதெல்லாம் கூடாது. அது தப்பு, மிகப்பெரிய தவறு, சரியாக்கல.
சரி, இப்போ தல்பியா சொல்ல வேண்டும். தல்பியா இருக்குது பாருங்க, அது லப்பைக் அப்படின்னு சொல்றோம். என்ன அர்த்தம் கேட்டா, வந்து விட்டேன், நான் ஹாதிராக இருக்கின்றேன், இதோ இருக்கின்றேன், வந்து விட்டேன் அப்படின்னு அர்த்தம். இதோ இங்கே இருக்கின்றேன், வந்துட்டேன். ஒரு முதலாளி ஒரு வேலைக்காரரை கூப்பிடுறாரு, அங்கிருந்து ஆபீஸ் ரூம்ல, ஏய் பையா அப்படின்றாரு, இந்த வந்துட்டேங்க அப்படின்னு மெதுவா கூப்பிடுற. ரெண்டாவது தடவை கூப்பிடுற, ஏய் பையா, கூப்பிடுறது காதல் விழுவும் இல்லையா, இந்த வந்துட்டேங்க வந்துட்டேங்கன்னு சொல்லு. அது மாதிரி சத்தம் போட்டு சொல்லு. சரி, இவர் வந்துட்டேன் வந்துட்டேன்னு சொல்றாரு, அதாவது பதில் சொல்றாரு, லப்பை இதோ வந்துட்டேன் வந்து. லப்பைக்கு சொன்னாலும் ரெண்டு அர்த்தம், டுவல் அது, அது இருமை. நான் வந்து விட்டேன் வந்து விட்டேன் அப்படின்னு அர்த்தம். லப்பை நீ கா அப்படின்னா உன்னிடத்தில், உன்னிடத்தில் வந்து விட்டேன் அப்படின்னு அர்த்தம். வந்து விட்டேன் வந்து விட்டேன், இவர் பதில் சொல்றாரு, வந்து விட்டேன் வந்து விட்டேன். யார் கூப்பிட்டா இவர அப்படின்னு கேட்டா, ஹதீஸ்ல ஹதீஸ்ல மூன்று கருத்தை எழுதுகின்றாரு. முதல்ல அல்லாஹ் கூப்பிட்டான் வீட்டுக்கு வர சொல்லி, அவன் வீட்டுக்கு வர சொல்லி. ரெண்டாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டாங்க, கலீலுல்லாஹ் கூப்பிட்டாங்க வீட்டுக்கு வர சொல்லி. மூணாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க. மூணு பேருக்கு சேர்த்து நம்ம பதில் சொல்றது, வந்துட்டேன் வந்துட்டேன். கல்பியாவுடைய தத்துவம் என்னவென்றால், அதனுடைய ஹகீகத், அல்லாஹ்வுக்கும் ஹலீலுல்லாஹ்வுக்கும் ஹபீபுல்லாஹ்வுக்கும் பதில் சொல்லுவது. லப்பைக் அபி லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், திரும்பி வந்துட்டேன் வந்துட்டேன். லா ஷரீக லக், உனக்கு இணையே கிடையாது, யாரும் இணையே இல்லை. இன்னல் ஹம்த வ நியாமத லக, புகழ் அனைத்தும் உனக்கே சொந்தம், நியாமத்துகள் அனைத்தும் உனக்கே சொந்தம். லா ஷரீகலக்கு, உனக்கு எந்த விதமான இணையும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய வாசகம் ரொம்ப அற்புதமான வாசகம். அது கருத்து நிறைய பக்கம் பக்கமாக எழுதுறாங்க, அதுக்கு விளக்கங்கள், அருமையான வாசகம். அதனால தல்பியா சொல்லும் போது வெறுமனே ஏதோ ஒரு சத்தம் போடுறோம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு சுலோகம் சொல்லுகின்றோம், மற்றவங்களாம் சொல்ற மாதிரி சுலோகம் சொல்றோம், சுப்ரபாதம் சொல்றோம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கக்கூடாது. இது வந்து அற்புதமான பதில், அல்லாஹுக்கு பதில், அல்லாஹ் கூப்பிட்டான் பதில் சொல்றோம். ரசூல் கூப்பிட்டார்கள், ஹலீலுல்லாஹ் கூப்பிட்டாங்க. எங்க கூப்பிட்டாங்க, அல்லாஹு தஆலா சொன்னா, காபத்துல்லாவை கட்டி முடித்த உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உத்தரவு போட்டான் அல்லாஹு தஆலா, என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஒரு வாசகத்தை, ஒரு ஆயத்தை சொல்லுகின்றார். நீங்க சத்தம் போட்டு சொல்லுங்க எல்லாத்துக்கும், இப்படி அல்லாஹ் ஒரு வீட்டை கட்டியிருந்தா அந்த வீட்டை தரிசிக்கிறதுக்கு எல்லாரும் வாருங்கள் அப்படின்னு சொல்லுங்க. அவங்க எல்லாம் கால்நடையாகவும் மெலிந்த ஒட்டகங்களின் மீதும் வந்து சேருவார்கள் என்று அல்லாஹத்தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உத்தரவு போட்டான். அந்த உத்தரவுப்படி அவங்க அபு குபைஸ் என்ற மலையின் மீது ஏறி நின்று சப்தமிட்டார்கள், இப்படி ஒரு வீடு கட்டப்பட்டது, அல்லாஹத்தாலா வீட்டை கட்டியிருக்கின்றான், அந்த வீட்டுக்கு எல்லோரும் வாருங்கள் என்று சத்தம் போட்டான். அதுதான் ஹஜ்ஜுங்கிறது. ஹஜ் அப்படின்னா நாடுதல் அப்படின்னு அர்த்தம். ஹஜ்னா என்ன அர்த்தம், ஹஜ் அப்படின்னு சொல்லலாம், ஹிஜ் அப்படின்னு சொல்லலாம், ஹேக்கு ஜபர் வச்சு சொல்லலாம், ஹேக்கு ஜேர் வச்சு சொல்லலாம். ஆனா நம்ம பழக்கத்துல ஹஜ்ஜுன்னு தான் சொல்றோம், ஹிஜ்ஜுன்னு சொன்னா அந்த அஜர் தப்பா சொல்றாரு அப்படின்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல ஹிஜ்ஜுன்னு தான் சொல்றோம். வலில்லாஹி அலன் நாசி ஹிஜ்ஜுல் பைத் அப்படின்னு தான் சொல்றோம். ஹஜ்ஜுல் பைத்ன்னு சொல்லல குர்ஆன்ல, ஹிஜ்ஜுல் பைத்ன்னு தான் சொல்றோம். நம்ம ஹஜ்ஜுன்னு வச்சிருக்கோம், ஹஜ்ஜுங்கிற வார்த்தை ஹதீஸ்லயே வருது. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஹிஜ்ஜுன்னு தான் சொல்றான், இன்னொரு இடத்துல ஹஜ்ஜுன்னு சொல்றான், யோமல் ஹஜ்ஜில் அக்பரி அப்படின்னு சொல்றான். அப்ப ஹஜ்ஜுங்கிற வார்த்தை வருது, ஹிஜ்ஜுங்கிற வார்த்தை வருதுன்னு சொல்றது. சரி, ஹஜ்ஜுனா ஹஜ்ஜுனா என்ன அர்த்தம், நாடுதல் அப்படின்னு அர்த்தம். என்ன நாடுதல், அல்லாஹுடைய வீட்டை நாடுதல். அசல் அர்த்தம் வெளித்தோற்றமான அர்த்தம், அல்லாஹுடைய வீட்டை நாடுவதின் மூலமாக அல்லாஹுவை நாடுதல். அல்லாஹுடைய பைத்துல்லா, அல்லாஹுடைய பைத், அல்லாஹுடைய வீட்டை நாடி செல்வதின் மூலமாக அல்லாஹுவையே நாடி செல்லுதல், அல்லாஹுடைய வீட்டுக்கு நெருக்கமாதல் மூலமாக நெருங்குதல் அப்படி. நிறைய பல தடவை ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம், பலரும் கேட்டிருப்பீங்க. ஒரு பெரியவர் ஹஜ்ஜு செய்வதற்காக போனார். ஹஜ்ஜு செய்வதற்காக புறப்படக்கூடிய நேரத்தில் அவருடைய மகன், ஒரு சின்ன பையன், எங்க போறீங்கன்னு கேட்டான். எல்லாம் ரெடியா, என்ன மூட்டை கட்டிலாம் கட்டுறீங்களா, எங்க போறீங்கன்னு கேட்டான். பாப்பா சொன்னாரு, நான் அல்லாவை அல்லாவுடைய வீட்டை பார்க்கறதுக்கு போறேன் அப்படின்னாரு. ஹஜ்ஜு செய்யறதுக்குன்னா தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அல்லாவுடைய வீட்டை பார்க்க போறேன் அப்படின்னாரு. அல்லாவுக்கு வீடு இருக்குதா அப்படின்னு கேட்டான் பையன். ஆமா ஆமா, எங்க இருக்கு, மக்காவில் இருக்கு. அல்லாவுடைய வீட்டை பார்க்கறதுக்கு போறீங்களா, அல்லாவுடைய வீட்டை பார்த்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டான். அல்லாவுடைய வீட்டை பார்த்தா அல்லா கிடைப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்படியா பண்ண அனு வர்ற, நீ வரக்கூடாது, உனக்கெல்லாம் ஹஜ்ஜெல்லாம் கடமை இல்லை,
நீ பெரிய ஆளான பிறகு கூட்டு போறவனே, அதனால இப்ப வேணாவே. அந்த பையன் ஒரே சத்தப்பட ஆரம்பிச்சிட்டான். வேற வழி இல்லாம நிர்பந்தமாக அந்த பையனை கூட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு அவருக்கு. ஒரே பையன், அந்த பையனையும் கூட்டு போறார், வழி பூரா கேட்டுக்கிட்டே வர்றான், அல்லாஹ்வுடைய வீடு வந்துருச்சா வீடு வந்துருச்சான்னு சொல்லிட்டு. கடைசியில் மக்காவுக்கு போய் சேர்ந்தாரு. சுருக்கமா சொல்றேன், தவாப் செய்ய ஆரம்பிச்சாரு, பையனுக்கு சொல்லி கொடுத்தாரு இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. யாராலாம் கட்டி கொண்டு போனாரு ஹஜ்ஜு தவாப் செய்ய. தவாப் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது சத்தம் கேட்டுச்சு, பின்னால திரும்பி பார்த்தார், பையன் கீழே விழுந்தான், தூக்கலாரு மௌதா போயிட்டான், இறந்து போயிட்டான். இவர் அழுகுறாரு, ஒரே பையன், உன்னை வீட்டை பார்க்கணும்னு வந்தான், உன்னை பார்க்கணும்னு வந்தான், இப்படி மௌத்தாகிட்டாரு, இறந்து போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுகிறாரு. அப்ப அப்படியே அந்த ஜனாசாவை போட்டுட்டு மற்ற வேலைகள்லாம் கவனிச்சுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா திடீர்னு அந்த ஜனாசாவை காணும். யாரெல்லாம் இது என்ன பெரிய முசீபத்தா இருக்குது, பையன் தான் மௌத்தா போயிட்டா, சரி ஜனாசாவது அடக்க முடியல, ஜனாசாவையும் காணாம அப்படின்னு சொல்லி அழுதாரு. அப்ப பைத்துல்லாவுடைய அந்த காபாவுடைய மூளையில இருந்து ஒரு அசரியான சத்தம் வந்தது, நீ அல்லாஹ்வுடைய வீட்டை பார்க்க வந்த, அல்லாஹ்வுடைய வீட்டை நீ கண்டு கொண்டாய், உன்னுடைய மகன் அல்லாஹ்வை பார்க்க வந்தான், அவனுக்கு அல்லாஹ் கிடைத்து விட்டான். யாரெல்லாம் அந்த மகன் எங்க இருக்கிறான், இப்போ மகன் எங்க இருக்கிறான், அவன் சொர்க்கத்திலையும் கிடையாது நரகத்திலையும் கிடையாது, மலக்குகள் இடத்திலையும் கிடையாது, மற்ற இடத்திலே வானத்திலையும் கிடையாது, பூமியிலையும் கிடையாது. மலீக்கின் முகுத்ததிர் அப்படின்னு சொன்னான். ஒரு சத்தம் வந்துச்சு, மிக சக்தி வாய்ந்திய சக்தி வாய்ந்த மாபெரிய அரசனுடைய சன்னிதானத்தில் அவன் இருக்கின்றான் அப்படின்னு. மலீக்கு எந்த மலீக்கு முகுத்ததிர் குரான்ல ஒரு ஆயத்தது, அந்த ஆயத்து சப்தமாக வந்தது, சக்தி வாய்ந்த மிகப்பெரிய அரசனுடைய சன்னிதானத்தில் அவன் இருக்கின்றான் என்பதாக சப்தம். உண்மையிலே எல்லாத்துக்கும் அப்படி கிடைக்காது, அது கோடிக்கணக்கான பல கோடிக்கணக்கான மக்கள்ல யாராவது ஒரு கிடைக்கக்கூடிய பாக்கியம் அது. சரி, இப்ப எதுக்கு சொல்றேன் கேட்டா, ஹஜ்ஜு செய்வது தவாப் செய்வதுடைய தத்துவம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய வீட்டை பார்க்கறது அல்லாஹை பார்ப்பது, அல்லாஹை பார்க்க போறோம், அல்லாஹ்வுடைய வீட்டை நெருங்குவது அல்லாஹை நெருங்குவது என்பதாக அர்த்தம். அதனால்தான் சில சூஃபியாக்கள் சொல்லுவார்கள், தவாப் செய்யும் பொழுது எந்த அளவுக்கு காபாவுடைய அந்த சுவரை நெருங்கி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தவாப் செய்ய வேண்டும், நெருங்கி செய்ய வேண்டும் என்பதாக. தூரமாக செஞ்சா வீட்டை விட்டு விலை கொஞ்சம் தூரமா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை விட்டு கொஞ்சம் தூரமா இருக்கிறாருன்னு அர்த்தம். வீட்டுக்கு நெருக்கமா இருக்காருன்னா அல்லாஹ்வுக்கு நெருக்கமா இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆனா கூட்டமா இருக்கும் போது அந்த மாதிரி செய்யறதுன்னு அர்த்தம் அல்ல. கூட்டம் இல்லாத நேரத்தில் அப்படி செய்யலாம். கூட்டம் அதிகமா இருக்கிற நேரத்துல அஜித் இப்படி சொல்லிட்டா நெருக்கமா செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நெருக்கிக்கிட்டு இவரு போய் நெருக்கிறாருன்னா அது குற்றம் ஆகிப்போயிடும். அதையும் கவனிக்கணும். சரி, இப்போ என்ன சொன்ன, எஹ்ராம் எஹ்ராம்ல இப்ப இந்த முறைகளை கையாள வேண்டும். தொழுது சலாம் கொடுத்த உடனே தலையில் இருக்க துணியை எடுத்து விட்டு தல்பியா சொல்லி நியத்து பண்ணி எஹ்ராமுக்குள்ளே வர வேண்டும். என்ன நியத்து பண்றது, அதாவது நியத்து பத்தி தொழுதல் முடிச்சோம், 5 நிமிஷம் தான் இருக்குது. நஹ்மது வ நஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எஹ்ராம் என்பது ஹஜ்ஜுக்கு கட்டாயமான ஒரு செயலாகும். ஹனஃபி மதுஹபில் எஹ்ராம் கட்டுவது ஷர்த், நிபந்தனை என்பதாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. இதை இன்னொரு வகையிலே வெளிப்பரல் என்பதாக சொல்லலாம். எப்படி தொழுகைக்கு ஒலு செய்வதற்கின்றோ அது போன்றது. தொழுகை முக்கியமா, ஒலு செய்வது முக்கியமா? தொழுவதுதான் முக்கியமானது. ஆனா ஒலு இல்லாமல் தொழ முடியுமா? ஒலு இல்லாமல் தொழ முடியாது, தொழுகை கூட. ஆனா தொழுவதற்கான ஒலு செய்யணும். அதுபோல ஹஜ் செய்வது மக்சூதும் பிசாத், அதுதான் முக்கியமான நோக்கம். ஆனால் அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு எஹ்ராம் என்பது கட்டாயம், ஷர்த், நிபந்தனையாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே அது ஃபர்ல் என்பதாகவே சொல்லுகின்றார்கள். மற்ற ஃபர்ல்களை போன்றே அது ஃபர்ல். பொதுவாக ஹஜ்ஜுடைய
கட்டாயமான கடமைகள் பரலுகள் என்று சொல்லப்படக்கூடியவை அனபி மதாவில ரெண்டுதான். ஒன்று அரபாவில் தங்குவது, அரபாவில் தங்குவது தவாஃபுல் இஃபாலா செய்வது, தவாஃப் ஜியாரா செய்வது, ரெண்டுதான் பரல். எஹராம் கட்டுவதும் பரல் தான், ஆனா அது வெளி பரல், ஷர்த் என்பதாக சொல்லப்படும். மீதி அந்த ரெண்டும் ருக்குன் என்பதாக சொல்லப்படும், கட்டாயமான பரல். ஷாஃபி மதஹபில் ஆறு பரல், ஆறு பரல் தான், ருக்குன் தான், ஷர்த் எல்லாம் இல்லை. எஹராம் கட்டுவது, தவாப் ஜியாரா செய்வது, சஹி செய்வது, அரபாவில் தங்குவது, முடி களைவது, இந்த ஐந்து விஷயங்களையும் தர்த்தீபாக வரிசை கிரமமாக செய்வோம். இது ஆறு ஆறுமே ஷாஃபி மதஹபில் பரும். நமக்கு ஷாஃபி ஹனபி ரெண்டும் போதும். மாலிகி ஹன்பலி மதஹபுகளில் நாலு பரல் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு இப்ப தேவையில்லை. சரி, இப்போ எஹ்ராம் கட்டுவது ஷர்த் அல்லது பரல், ஷாஃபி மதஹபில் பரல், ஹனபி மதஹபில் ஷர்த், நிபந்தனையாக கட்டாயமாக அதை செய்யணும். எஹ்ராம் இல்லாமல் ஹஜ் என்பது கூடாது. அதனால எஹ்ராம் கட்டுறது மூன்று வகையான நிலைகள் இருக்கின்றன. ஹஜ்ஜில் மூணு வகை, அதான் எஹ்ராம்ல மூணு வகை, எஹ்ராம்ல மூணு வகை, ஹஜ்ஜில் மூணு வகை அப்படின்னு சொல்லுவோம். முதலாவது இஃப்ராத் என்பதாக சொல்லப்படும். ஹஜ்ஜிக்காக வேண்டி மட்டும் இய்யத்து பண்ணி எஹ்ராம் கட்டுவதற்கு பெயர் இஃப்ராத் என்பதாக சொல்லப்படும். அல்லாஹும்மா இன்னி உரிதுல் ஹஜ்ஜ பயஸ்ஸிர்ஹுலி வதக்கப்பல்ஹு மின்னி, யா அல்லாஹ் நான் ஹஜ்ஜ் செய்ய நாடுகின்றேன், என்னிடத்திலிருந்து அதை நீ ஏற்றுக்கொள்வாயாக. பயஸ்ஸிர்ஹுலி வதக்கப்பல்ஹு மின்னி, அதை எனக்கு லேசாக்கி வைத்து அதை என்னிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்வாயாக என்பதாக சொல்லப்படக்கூடிய வாசகம். இதை மனதிலே நிர்ணயம் செய்து நாவினால் சொல்லுவதும் சுன்னத். மதினா மனதிலே நிர்ணயம் செய்வது பரல் கட்டாயம், நாவினால் சொல்லுவதும் சுன்னத்தது. அதனால இந்த வாசகத்தை மனசில் நிர்ணயம் செய்து நாவிலும் சொல்ல வேண்டும். அல்லாஹும்மா இன்னி உரியதுல் ஹஜ்ஜா பயஸ்ஸிர் ஹுலி வதக்கப்பல் மின்னி. எஹ்ராம் ஒரே மாதிரி தான் இருக்கும், ரெண்டு துணி தான், ஆனா இந்த நியத்தை பொறுத்து அதனுடைய தன்மைகள் மாறுகின்றன. இப்ப இந்த ஹஜ்ஜுக்கு மட்டும் எஹ்ராம் கட்டியவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இங்கிருந்து மக்காவுக்கு போவார், போன உடனே தவாஃபுல் குதூம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தவாஃப் செய்வார். தவாஃப் செஞ்சுட்டு பேசாம இருந்துக்க வேண்டியதுதான், தொழுகிறது போக்குவரத்து எல்லாம் செஞ்சுக்கிட்டு துல்ஹஜ் பிறை எட்டாவது நாள் வரைக்கும் அப்படியே இருப்பார், மற்ற அமல்களை செய்து கொண்டும். இவர் வேறு உம்ராவெல்லாம் செய்ய முடியாது, எஹ்ராம் கட்டியிருக்கார் ஹஜ்ஜுக்காக வேண்டி. அதனால் எட்டாவது நாள் அன்னைக்கு காலையில் அங்கிருந்து மக்காவில் இருந்து புறப்பட்டு மினாவுக்கு சென்று மினாவில் அன்னைக்கு பூரா தங்கி இருந்து மறுநாள் ஒன்பதாவது நாள் காலையிலே மினாவிலிருந்து அரபாவுக்கு புறப்பட்டு போய் அரபாவிலே ஒன்பதாவது நாள் சூரியன் மறையக்கூடிய நேரம் வரைக்கும் தங்கி இருந்து அதற்கு பிறகு அங்கிருந்து புறப்பட்டு முஸ்தலிபாவுக்கு வந்து இரவு நேரத்திலே அங்கே தங்கியிருந்து சுபுகுலையும் தங்கியிருந்து சுபுகு தொழுது விட்டு அங்கிருந்து திரும்ப மினாவுக்கு வந்து மினாவிலே முதல் வேலையாக பெரிய ஷைத்தானுக்கு கல் எறிந்து விட்டு பிறகு குர்பானி கொடுத்து பிறகு தலைமுடியை இறக்கி கொண்டு அதுக்கு பிறகு மக்காவுக்கு வந்து தவாஃபுல் இஃபாலா தவாஃப் ஜியாரா தவாஃபுல் இஃபாலா தவாஃபுல் ஜியாரா தவாஃபுல் ருகுன் தவாஃபுல் ஃபர்ல் என்று பல பேர்கள் உண்டு அதுக்கு. அந்த தவாஃபுக்கு பேர் கட்டாயமாக செய்ய வேண்டிய தவாஃப். அந்த தவாஃபை செய்து முடித்த பின்னால் சஹி செய்து முடித்து விட்டால் இப்ப இவருடைய ஹஜ் முடிஞ்சிருச்சு. அதுக்கு பின்னால் இவர் மறுபடி உம்ரா செய்வதற்காக வேண்டி எஹ்ராம் கட்டி எஹ்ராம் உம்ரா செஞ்சுக்கலாம். இப்ராத்துடைய நிலையிலே தவாஃப் எஹ்ராம் கட்டியவர் செய்ய வேண்டிய காரியங்கள் சுருக்கமாக. சரி, அடுத்தது இரண்டாவது எஹ்ராம் வகை என்னவென்று சொன்னால் தமத்து என்பதாக சொல்லப்படும். இதுதான் இப்ப நம்ம பெரும்பாலும் செய்யக்கூடிய நிலை, இந்த தமத்துவம் தான். இங்கிருந்து உம்ராவுக்காக வேண்டி மட்டும் எஹ்ராம் கட்டுவது முதல்ல. அல்லாஹும்மா இன்னி உரியதுல் உம்ரா ஃபயஸ்ஸிர்ஹா லீ வதக்கப்பல்ஹா மின்னி, யா அல்லாஹ் நான் உம்ரா செய்ய நாடுகின்றேன், எனக்கு அதை லேசாக்கி வைத்து என்னிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்வாயாக
என்று சொல்லப்படக்கூடிய இந்த நியத் மனதிலே செய்து, நியத்து செய்து நாவின் மூலமாக அதை மொழிந்து, அதுக்கு பின்னால் இவர் ஏஹராமுக்குள்ள வந்து விடுறார். பிறகு இங்கிருந்து மக்காவுக்கு போன பின்னால முதல்ல உம்ரா செய்யணும். இவர் உம்ரா செய்து தஹலீல் ஆயிடுவார், ஏஹராமில் இருந்து நீங்கிடுவார். உம்ரா அப்படிங்கிறது நாலு காரியங்களை கொண்டது. ஏஹராம் கட்டுவது, வவாப் செய்வது, சதை செய்வது, முடி எடுத்துக் கொள்வது, இந்த நாலு சேர்ந்தா உம்ரா. இப்ப இங்க ஏஹராம் கட்டிட்டார், மக்காவுக்கு போனார், பைத்துல்லாவை எழுதின தவாப் செஞ்சார், ரெண்டரை காய் தொழுதார், சாய் செய்தார் சபா மருவாவுக்கு இடையில ஏழு தடவை, அதுக்கு பின்னால முடிச்சு வெளியே வந்தார், முடி எடுத்தார், தாலில் ஆயிட்டார், உம்ரா முடிச்சிச்சு. உம்ரா முடிச்ச பின்னால துல்ஹஜ் பிறை எட்டாவது நாள் வரைக்கும் அங்கேயே இருப்பார். தொழுத போக்குவரத்து மற்றதெல்லாம் அமல்கள்லாம் செஞ்சுக்கிட்டு அங்கேயே இருப்பார். எட்டாவது நாள் அன்னைக்கு நம்ம முதல்ல எப்படி சொன்னோமோ அதே மாதிரி அங்கிருந்து எட்டாவது நாளைக்கு மினாவுக்கு போவார், அரபாவுக்கு வருவார், அப்புறம் முஸ்தலிபா வருவார், அப்புறம் மினாவுக்கு வருவார், அங்க செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செய்வார், அதுக்கு பின்னால தாலில் ஆயிடுவார். எட்டாவது நாள் அன்னைக்கு திரும்ப இவர் ஏஹராம் கட்டணும். இங்க ஏஹராம் கட்டிட்டு போய் உம்ரா செஞ்சிட்டார், திரும்ப எட்டாவது நாள் அன்னைக்கு இவர் ஏஹராம் கட்டி கொண்டு ஹஜ்ஜுக்காக வேண்டி அங்கிருந்து புறப்படுவார். இது தமத்து என்பதாக சொல்லப்படும், சுகம் பெறுதல் அப்படின்னு அர்த்தம். இங்கிருந்து போய் உம்ராவுடைய காரியங்களை மட்டும் செஞ்சுட்டு கொஞ்ச நாள் சுகமா இருக்கிறார் ஏஹராம் இல்லாம, அதனால இதுக்கு பேர் தமத்தோன்னு பேர். பின்னால் மசாயல் நிறைய இருக்கு, பின்னால் சொல்லுவோம்.